அதாவது கர்நாடகா மாநிலத்துல இந்திகா மத்திய சிறைச்சாலையில ஒரு ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்கீம் நேம் தான் சிறையில் ஒரு நாள். இந்த ஸ்கீம்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மள பல பேர் நிறைய நாள் திங்க் பண்ணிருப்போம், இந்த ஜெயில் கைதிகளுக்கு எல்லாம் என்ன சாப்பாடு கொடுப்பாங்க, என்ன ஒர்க் பண்ணுவாங்க. ஜெயில் கைதி அப்படின்னா அந்த கம்பின்ற மாதிரி உள்ள ஒரு செல் இருக்குமா, இல்ல அவங்களை எப்படி இருட்டறைக்குள்ள அடைச்சிருப்பாங்களா, இல்ல டிவில பாக்குற மாதிரி இருக்குமா அப்படிங்கிற பல கேள்வி நம்மளுக்குள்ள ஓடிட்டு இருந்திருக்கும். அந்த கேள்விகளுக்கு எல்லாமே விடையளிக்கிற விதமா தான் இந்த சிறையில் ஒரு நாள் ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மத்திய சிறைச்சாலை வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலத்துல இண்டல்கா அப்படிங்கிற சிறைச்சாலை நேம். இந்த சிறைச்சாலை 1923 கட்டப்பட்டிருக்கு. இந்த சுதந்திர போராட்ட காலகட்டத்துல நிறைய முக்கிய பிரமுகர்கள் எல்லாமே இந்த சிறைச்சாலையில தான் அடைக்கப்பட்டாங்களாம். இந்த சிறைச்சாலையோட ஸ்பெஷாலிட்டி இப்படி இருக்கங்காட்டி நிறைய பேரு நாங்க உள்ள விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரங்காட்டி அந்த சிறைச்சாலை நிர்வாகமே ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதுதான் சிறையில் ஒரு நாள். இந்த சிறையில் ஒரு நாள் திட்டத்துக்கு கீழே நம்ம இருக்கணும் அப்படின்னா 500 ரூபீஸ் கட்டணம் செலுத்திடுவோம். கட்டணம் செலுத்திட்டா ஒரு நாள், அதாவது 24 மணி நேரம் நம்ம கைதியா மாறிக்கலாம். எந்தவித தவறும் செய்யாமல் கைதியாக மாறும் ஒரு அரிய வாய்ப்பு. அதாவது எந்தவித தப்புமே நீங்க செஞ்சிருக்கணும் நீட் இல்ல, 24 மணி நேரம் கைதியா இருந்துக்கலாம். நீங்க கைதியா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கான கைதிக்கான சிறை உடை, சிறை எண் எல்லாமே, கைதி எண் எல்லாமே கொடுத்துருவாங்க. அந்த கைதியை எப்படி அடைப்பாங்களோ சரியில்ல, அதே மாதிரி அடைப்பாங்க. நமக்கு தேவையான டீ, காஃபி, சாப்பாடு, கைதிக்கு என்னென்ன உணவு கொடுக்குறாங்களோ அந்த உணவு முறை அப்படியே வந்துட்டு இருக்கும். அவங்களுக்கு வேலை என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி பணிகள், ஃபார் எக்ஸாம்பிள் தோட்ட வேலை அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒர்க்கை நம்மளும் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஒரு ஸ்கீம் மூலியமா நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி நிறைய பேத்துக்கோட தவறுகள் தடுக்கப்படும். இந்த மாதிரி கைதிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நிறைய தவறுகள் குற்றங்கள் தவிர்க்கப்படும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஸ்கீம் எவ்வளவு ரீச் ஆகும், எவ்வளவு பெரிய வரவேற்பா கொடுக்க போகுது அப்படிங்கிறது ஆவலோட எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்கீமை பத்தி இனி இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்காக ஒரு ஹாட் இன்ஃபர்மேஷனோட வரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.